ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா கல்ஹட்டி வழியா நம்ம டிராவல் பண்ண போறோம். கல்ஹட்டி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு க்ரூஷியலான ஒரு ரோடு, நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிற ரோடு, நிறைய மர்மங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, அந்த சந்தேகத்தை ரிவீல் பண்ணதான் நம்ம இப்போ கல்ஹட்டி போன பிளான் பண்ணோம். லோக்கல் டிரைவர் பிளஸ் லோக்கல் வெஹிக்கிள் எடுத்துட்டு போறோம், நம்ம வண்டி எடுக்கல. நம்ம வண்டி இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. லாங்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு வரும்போது வண்டியை தரவா செக் பண்றாங்க, வண்டியோட வீல் ட்ரம் செக் பண்றாங்க, ஹீட்டா இருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. டைரக்டா நம்ம ஊட்டில இருந்து கல்ஹட்டி போறதுக்கு அலோவ் பண்ணல. சோ நம்ம முதுமலை போயிட்டு முதுமலை வழியா மசனகுடி வந்து மசனகுடியில இருந்து கல்ஹட்டி வழியா நம்ம ஊட்டி வரோம். டைரக்டா நம்ம ஊட்டிலிருந்து கல்ஹட்டி வழியா மசனகுடி முதுமலை ரொம்ப ஷார்ட்டான கிலோமீட்டர், அங்க நம்மள அலோவ் பண்ணல. ஏன்னா இந்த ரோடுனாலதான், இந்த ரோடு ப்ராப்ளம்னாலதான் இந்த ரோட்ல அடிக்கடி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் மர்மமான முறையில இறந்துடுறாங்க. அவங்க பாடியை மீட்கறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது, அப்புறம் சில 3 மாசம் 4 மாசம் கழிச்சு எல்லாம் கூட பாடி எடுத்திருக்காங்க. சோ மர்மமா இருக்குதுன்றதுனால இந்த வழியை வந்து அலோவ் பண்ணல. ஏன் இந்த வழியை அலோவ் பண்ணல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ டைரக்டா நம்ம போகல, நம்ம சுத்தி வரோம். இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றதுனால நிறைய விலங்குகள், யானைகள், மான், சிங்கவால் குரங்கு, மயில் இங்க நடமாடிட்டு தான் இருக்கு. ரிஸ்க் என்னன்னா வண்டில இருந்து நம்மள கீழே இறங்க அலோவ் பண்ணல. சோ இந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வண்டில இருந்து எடுத்ததான் இருக்கும். வண்டில இருந்து கீழே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மள அலோவ் பண்ணல. ரேஞ்சர்ஸ் இங்க சுத்திட்டே இருக்காங்க, இன் கேஸ் நடுவுல யானை வந்து வழி மறைச்சதுன்னா அதை வந்து அவங்க விரட்டுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரேஞ்சர் சுத்திட்டே இருக்காங்க, ஆனா மேக்சிமம் மெம்பர்ஸ் கிடையாது, மினிமமா தான் இருக்காங்க. சோ நீங்க போறது கொஞ்சம் சேஃப்டியா போய்க்குங்க. எந்த ஒரு விலங்கையும் எந்த ஒரு டிஸ்டர்பும் நம்ம பண்ணாம இருந்தனா அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு ஸ்லோப்பா இருக்கு இந்த ரோடுன்னு பாத்தீங்கனாலே தெரியும், வண்டி இழுக்கவே இல்ல. இதுல இன்னொரு ரிஸ்க்கும் பாருங்க, முன்னாடி யானைகள் போன தடம் இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்கனாலே எவ்வளவு வந்து நெருக்கமா இருக்கு இந்த ரோடு. இதுல முன்னாடி யானை வேற போயிருக்கு. இதுல இந்த ரோடு ரொம்ப ஸ்லோப் வேற, ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு. இதுல நம்ம எப்படி டிரைவ் பண்ணிட்டு போறது ஃபர்ஸ்ட் டிஃபிகல்டி. ரெண்டாவது வந்து அதிகமான நம்ம அக்சலரேஷன் கொடுக்கணும், பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்சிமம் நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏறும்போது, ஆனால் வேற வழியே இல்லாத ஒரு சில இடத்துல நம்ம பிரேக் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த டேர்ன்லாம் வந்து வீல் வந்து நிறைய ஹீட் ஆகும். இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறதுனால இந்த டேர்ன் நிறைய இருக்கிறதுனால வீல் ஹீட் ஆகும், வீல் மூலமா ட்ரம் ஹீட் ஆகும், ட்ரம் ஹீட் ஆகி பிரேக் பிடிக்கிற அந்த தன்மையை வந்து இழந்துடும். அதனால வந்து பிரேக் பிடிக்காம நிறைய ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஒன்று, ரெண்டாவது இதில் குறுக்கில் நிறைய விலங்குகள் வரலாம். இதில் குறுக்கில் விலங்குகள் வர்றதுனாலையும் நம்மளோட கண்ட்ரோல் மிஸ் ஆகும். இன்கேஸ் இதோ பாருங்க, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், எதிர்க்க யான் அதோட சாணியெல்லாம் போட்டுட்டு எதிர்க்கு ஆல்ரெடி போயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க வழிநடுக்க வந்து இந்த சாணி போட்டு போயிருக்கு. இப்ப இன்கேஸ் எதிர்க்க அந்த யானை வந்ததுன்னா நம்ம வண்டியை திருப்பவும் முடியாது, ரிவர்ஸ் எடுக்க முடியாது, ஆல்ரெடி ஸ்லோப் ரிவர்ஸ் எடுக்க முடியாது, திருப்பவும் முடியாது, வேற வழியே இல்ல. ஒண்ணு யானை வந்து வண்டியை வந்து தள்ளி விடணும், இல்லைன்னா நம்ம வந்து அமைதியா பிரேக் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு நிக்கணும். ரிவர்ஸ் நம்ம பண்ணவே முடியாது, யானை வந்து நம்மள விட்டுட்டு போயிட்டா பரவாயில்ல, வண்டியை அடிச்சு உடைச்சு என்ன பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது, சான்ஸே இல்ல. இதனாலதான் வந்து கவர்மெண்ட் நிறைய போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாம் இந்த ரோட்ல போட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க, டிராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லி கொடுக்கறாங்க. வெளியூர்ல வந்து கண்டினியூ டிரைவிங்ல வந்த வண்டி இதுல ஏற போது ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஆல்ரெடி ஹில்ஸ்ல வண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி இருக்கும். ஸ்லோப்போட இன்னும் அதிகமான ஸ்லோப்ல வண்டி ஏறும் போது கண்டிப்பா வந்து அதோட கண்ட்ரோல் இழந்துரும் கைஸ். அது எந்த வண்டி, இந்த வண்டி தான், இந்த வண்டி நல்லா இருக்கும், இந்த வண்டி நல்லா இருக்காதுன்னு நான் சொல்ல விரும்பல. எல்லா வண்டியுமே வந்து இதுல கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லா வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகுது. நியூஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அப்படி பாக்கலாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பாருங்க. டிராவல் பண்ணணும், மசனகுடி நீங்க வரணும், முதுமலை வரணும், அதுக்கு வேற ரூட் நல்ல ரூட் இருக்கு, அந்த பக்கம் வாங்க, வந்து நீங்க சுத்தி பாருங்க. இந்த ரூட் எடுக்காதீங்க. நான் வந்து இந்த ரூட் ரிவீல் பண்ணோம் உங்களுக்கு, இதுல எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு ரிவீல் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தோ பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கோம். ப்ளஸ் இதில் நாங்கள் வந்து லோக்கல் வெஹிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்கள் சொந்த வண்டி கூட நாங்கள் யூஸ் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர், லோக்கல் டிரைவரை கூட்டிகிட்டு வித் பர்மிஷனில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ கைஸ், நீங்கள் பர்சனலாக உங்களோட வண்டியை எடுத்துகிட்டு பர்சனல் டிரைவரில் இங்கே வராதிங்க. இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கல் பீப்புள்ஸ், இந்த கல்ஹட்டின்ற ஊரில் நிறைய லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சூழ்நிலை புரிஞ்சிருக்கும். இங்கே என்னென்ன மிருகங்கள் நடமாடும், இந்த டைமில் வரணும் போகணும், இந்த ரோட்டில் எப்படி அவங்க டிரைவ் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க வந்து லோக்கலில் இருக்கிறவங்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, டூ வீலராக இருக்கட்டும் ப்ளஸ் காராக இருக்கட்டும் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணணும்னா லோக்கல் பீப்புள், இங்கே லோக்கல் டிரைவரை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. நம்மளோட ஓன் வெஹிக்கிளை
கண்டிப்பா இங்க டிரைவ் பண்ணின்னு வரக்கூடாது. நமக்கு இந்த ரோடு வந்து ரொம்ப ரிஸ்கான ரோடு இது. இந்த யானை நடமாட்டம் வேற இங்க வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சு போங்க. நீங்க வழியில பாத்தீங்கன்னா தெரியும், இந்த போர்டு சைன் போர்டு எல்லாம் கூட யானை வந்து முன்னாடி போன யானை உடச்சி தள்ளி இருக்கு. சைன் போர்டை உடைக்கிற யானைக்கு நம்ம வண்டியை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்டியாக டிரைவ் பண்ணுங்கள், சேஃப்டியான இடத்துங்களுக்கு போங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் திரும்பவும் சந்திக்க வரைக்கும் அண்டர் தன் பாய் ஃப்ரம் ஏ ஏ பிளாக்ஸ்.